ஊர் ஃபுல்லாக சுற்றுறதாங்க நம்ம வேலை. ஆனால் ஊரை சுற்றி பார்த்ததே இல்லை. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து மேக்கப் புக் பண்ணாலும் உங்கள் இடத்துக்கே மேக்கப் வந்து பண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த டைம் நாங்கள் தர்மபுரியில் மேக்கப் பண்ணப்போ ஒகேனக்கல் பக்கம்தான் இருக்குது, போய் பாருங்கன்னு பிரைட் சொல்லியிருந்தாங்க. உடனே நம்ம டீம் அழைச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். தலைவரே, எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்? மேக்கப் பண்ணும் போதே இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க, எனக்கு கூப்பிட்டு போங்கக்கா அப்படின்ட்டு. மெயினா சொன்னது இந்த பிரீதி தான். ஒகேனக்கல் எங்களுக்கு அன்பிளான்ட் ட்ரிப் அப்படின்றதுனால நாங்க எதுவுமே ப்ரிப்பேர்டா போகல. அங்க போய் அங்க இருக்கிற ஷாப்ஸ்ல தான் எங்களுக்கு தேவையான டிஷர்ட், பேண்ட், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இறங்குனதுலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும் அந்த சவாரி பண்ணுற இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. போகிற வழியிலே ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மீனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கே சமைச்சு கொடுக்கவும் இடம் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பக்கத்துலேயே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டாகவே இருக்கும். அங்கே உள்ளே போனதும் சவாரி பண்ணுறவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே பரிசல் சவாரி பண்ணலாம். அந்த இடமும் இருந்தது. அங்கே போய் நாங்கள் எங்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த நீர்வீழ்ச்சியில் எங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்பவே ஒரு ஹாப்பி டைமாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு அந்த இடம் வந்து காமிக்கிறேன். அங்கே சவாரி பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் நீர்வீழ்ச்சியில் குளித்தப்போ அந்த ஒரு பெரிய மலை அங்கே இருந்தது. அங்கே மேகம், மலை, அங்கே உள்ள அந்த மரம் செடி கொடிகள், அந்த வியூலையே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் இருந்திருப்பேன். அவ்வளோ அழகாக இருந்தது. என்னோடய டீம்மேட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பரிசல் சவாரி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பரிசல் சவாரியில் போய் ஒரு குட்டி தீவுக்கிட்ட வந்து தீவு மாதிரி ஒரு இடம் அங்கே வந்து நிறுத்தினாங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் இருந்துச்சு. அது வந்து அங்கே எங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. கடலோர பகுதியிலேருந்து வரவங்களுக்கு அந்த மீனோட டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த மீன். அதை சாப்பிட 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 அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் சவாரி போகிற அந்த கிளிம்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மெயின் ஃபால்ஸ் கிட்ட அழைச்சிட்டு போவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அங்கே எங்களை அழைச்சிட்டு போகலை. அங்கே போய் ஒரு 3 ட்விஸ்ட் வந்து அண்ணா பண்ணி காமிச்சாப்பில். அது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பரிசல் சவாரி பண்ணுறது. இந்த பரிசலை எட்டிருந்து சின்ன வயசில் பார்க்கும்போது கவுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதை பெரம்பில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆழமான பகுதிக்கு பக்கத்தில் தான் நான் சொன்ன அந்த குட்டி தீவு இருந்தது. அங்கே இந்த மாதிரி மீன், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து விட்டுட்டாங்க. நிறைய ஸ்வீட் மெமரிஸோடு நாங்களும் வீட்டு கிளம்ப. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோம் எனக்கு? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாளாக வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். பல ட்ரிப்பு வந்து ஃபோன் பண்ணி உள்ளவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருக்குது, சீசனா என்ன, இது ஆஃப் சீசனா ஆன் சீசனா கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுப்போம். ஆனால் போக மாட்டோம். ஃபைனலி ஃபைனலி இது வந்து அன்எக்ஸ்பெக்டடு. சரி போகலான்ட்டு ஒரு முயற்சி வந்திருக்கோம். எதிர்பாராமல் வந்தால் தான் எல்லா ட்ரிப்புமே நல்லா அமைஞ்சிருது. பிரீத்தி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அது ஜாலியாக இருக்கு. ஜோன்ஸ் உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சுக்கா. நான் எங்கேயுமே போனது கிடையாது, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குக்கா, வியூஸ் தான் செம்மையாக இருக்குது. எனக்கும் ரொம்ப நாள் ஆசைக்கா, இன்னைக்கு தான் வந்துருக்கு, அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கிறது தான் இதில் ஹைலைட். சூப்பர், எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. என்னோடய டீமோடு அப்படியே இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது பிளானே பண்ணல. இருந்தேன் சுத்தமாக பிளானே பண்ணல. பிளான் பண்ணாத வர ட்ரிப்ஸ் தான் சூப்பராக இருக்கும். காலைல வரைக்கும் எந்த எங்கே போனாலும் ஒரு அழகான மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய பியூட்டிஃபுல் மெமரிஸை நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்றதுனால சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக நான் போக போக வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.